야헬 스திரிகளுக்குள்ளே 게니안ான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே. தண்ணீரை கேட்டான், பாலை கொடுத்தாள். ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாள். தன் கையால் ஆணியையும் தன் வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசராவை அடித்தாள். அவன் நெற்றியில் உருவக்கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். சிசராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகணி வழியாய் பார்த்து கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனதென்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமதிக்கிறதென்ன என்று புலம்பினாள். அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னதுமன்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக, அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ அதை பங்கிட வேண்டாமோ, ஆளுக்கு இரண்டொரு பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பல வருணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பல வருணமான சித்திர தையல் ஆடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திர தையலுள்ள பல வருணமான ஆடைகளையும் கொடுக்க வேண்டாமோ என்றாள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழியக்கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. தெபோராளின் பாடல் இந்த வசன பகுதியோடு நிறைவு பெறுகிறது. தெபோராள் யாகேலை புகழ்ந்து சொல்லுகிறாள். யாகேலும் தெபோராளைப் போலவே ஒரு ஸ்திரீயாக இருந்தாலும் அவளும் இந்த யுத்தத்தில் முக்கியமான பங்கை நிறைவேற்றுகிறாள். தெபோராள் யாகேலை பற்றி புகழ்ந்து சொல்லும் போது ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாயிருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளே என்று சொல்லுகிறாள். ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். இந்த ஆசீர்வாதம் தெபோராளிடமிருந்து வருகிறது. கர்த்தரிடமிருந்து இந்த ஆசீர்வாதம் வந்ததா என்று உறுதியாக சொல்ல முடியவில்லை. கேனியர்கள் கானானியரோடு சமாதானமாயிருந்தார்கள். யாகேலோ கானானியரின் ராஜாவாகிய யாபீனோடு சமாதானமாய் இருப்பதை விட இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரோடு சமாதானமாய் ஆகையினால் கூடாரத்தில் வாசமாய் இருக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருக்கிறாள். சமுதாயத்தில் வசதி குறைந்தவர்களும் தாழ்ந்த நிலைமையில் உள்ளவர்களும் மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிராமல் சாதாரணமான கூடாரங்களில் வாசம் பண்ணுவார்கள். ஆனால் யாகேல் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். யாகேல் ஒரு ஏழை ஸ்திரீயாக இருந்தாலும் அவள் தன்னுடைய நிலைமையில் தன்னால் முடிந்த ஊழியத்தை கர்த்தருக்காக செய்திருக்கிறாள். கர்த்தர் தமக்காக ஊழியம் செய்கிற தம்முடைய ஊழியக்காரர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறவர்கள் செழித்திருப்பார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவளாயிருக்கிறாள். சிசரா யாகேலின் கூடாரத்திற்கு வந்து அவளிடத்தில் தண்ணீரை கேட்டான். அவள் அவனுக்கு பாலை கொடுத்தாள். ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணையை கொண்டு வந்து கொடுத்தாள். தன் கையால் ஆணியையும் தனது வலது கையால் தொழிலாளரின் சுத்தியையும் பிடித்து சிசராவை அடித்தாள். அவன் நெற்றியிலே உருவக் கடாவி அவன் தலையை உடைத்து போட்டாள். அவள் கால் அருகே அவன் மடங்கி விழுந்து கிடந்தான். அவள் கால் அருகே மடங்கி விழுந்தான். அவன் எங்கே மடங்கி விழுந்தானோ அங்கே மடிந்து கிடந்தான். யாகேல் செய்த காரியங்களை பற்றி நியாயாதிபதிகள் 4, 5 ஆகிய 2 அதிகாரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவற்றின் விவரம் வருமாறு யாகேல் வெளியே சிசராவிற்கு எதிர்கொண்டு போனாள். தன்னுடைய கூடாரத்திற்கு உள்ளே வருமாறு அவனை அழைத்தாள். யாகேல் சிசராவிற்கு குடிக்க பாலும் வெண்ணையும் கொடுத்தாள். தன்னோடு இருக்கும்போது அவனை யாரும் கண்டுபிடிக்க முடியாதென்று அவள் சிசராவிற்கு உறுதி கூறினாள். அவனை ஒரு சமுக்காலத்தினால் மூடினாள். அவன் ஆயாசமாய் தூங்கின போது அவன் நெற்றியிலே ஆணி அடித்து அவனை கொன்று போட்டாள். அவன் தலையை உடைத்து போட்டாள். பாராக்கிடம் சிசராவின் மரணத்தை அறிவித்தாள். சிசராவிடம் ஏராளமான இருப்பு ரதங்கள் இருக்கிறது. அந்த இருப்பு ரதங்களால் அவனை பாதுகாக்க முடியவில்லை. யாகேல் ஒரு சாதாரண இரும்பு ஆணியினால் சிசராவை கொன்று போட்டாள். தெபோராள் சிசராவை பற்றி சொல்லும்போது அவளுடைய தாயாரை பற்றியும் சொல்லுகிறாள்.
செசராவின் தாய் ஜன்னலில் நின்று பலகணி வழியாய் பார்த்து கொண்டிருந்து அவனுடைய ரதம் வராமல் பிந்தி போனது என்ன, அவனுடைய ரதங்களின் ஓட்டம் தாமரிக்கிறது என்ன என்று புலம்பினாள். அவளுடைய நாயகிகளில் புத்திசாலிகள் அவளுக்கு உத்தரவு சொன்னது மன்றி அவள் தானும் தனக்கு மறுமொழியாக அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ அதை பங்கிட வேண்டாமோ, ஆளுக்கு இரண்டொரு பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பல வருணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பல வருணமான சித்திர தையல் ஆடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு இருபுறமும் பொருந்தும் சித்திர தையல் உள்ள பல வருணமான ஆடையையும் கொடுக்க வேண்டாமோ என்றாள். யுத்தத்திற்கு போன மகன் பாதுகாப்பாக எப்போது திரும்பி வருவான் என்று தாயானவள் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருப்பாள். அதுபோன்று செசராவின் தாய் அவனுடைய வருகைக்காக ஜன்னலில் நின்று பலகணி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறாள். கிழக்கு தேசத்து வீடுகளில் ஜன்னல்கள் அதிகமாக இராது. வெளியிலிருந்து யாரும் வீட்டிற்குள் எட்டி பார்க்க முடியாதவாறு ஜன்னல் உயரமாக இருக்கும். வீட்டில் இருந்து பார்த்தால் வெளியே தெரியும் விதமாகவும் வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே தெரியாத விதமாகவும் ஜன்னல் உயரமாக வைக்கப்பட்டிருக்கும். இந்த ஜன்னல்கள் பொதுவாக தெருப்பக்கமாகவே இருக்கும். யுத்தத்திற்கு போகும் காலங்களில் பொதுவாக செசராவுக்கு வெற்றி கிடைக்கும். அவன் தன்னுடைய ரதத்தில் வெற்றி செய்தியோடு வேகமாக வீட்டிற்கு திரும்பி வருவான். இப்பொழுது செசரா இன்னும் வரவில்லை. ஆகையினால் அவனுக்கு ஏதோ ஆயிற்று என்று அவனுடைய தாய் நினைக்கிறாள். இந்த யுத்தம் புது மாதிரியான யுத்தம். கர்த்தர் செசராவிற்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறார். ஆகையினால் செசராவின் ரதம் வீட்டிற்கு திரும்பி வரவே இல்லை. யுத்தத்தில் ஜெயித்தவர்கள் யுத்தத்தின் கொள்ளைப் பொருட்களை போர் வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள். இது யுத்தம் பண்ணியவர்களுக்கு கிடைக்கும் வெகுமதி. இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொள்ளையை பங்கிடுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேல் புத்திரர் கொள்ளையை பங்கிடும்போது கொள்ளையின் ஒரு பகுதியை யுத்தத்தில் பங்கு பெறாமல் பாளையத்தில் இருக்கிறவர்களுக்கும் பங்கு பிரித்து கொடுப்பது வழக்கம். கிழக்கு தேசத்து ஜனங்கள் பல வருணமான ஆடைகளை விரும்பினார்கள். இப்படிப்பட்ட வஸ்திரமே ஆகானை பாவம் செய்ய தூண்டிற்று. இஸ்ரவேலின் பிரதான ஆசாரியர்கள் இதுபோன்ற பல வருணமான ஆடைகளையும் அங்கிகளையும் அணிந்திருப்பார்கள். தபோராளின் பாடல் ஜபத்தோடு நிறைவு பெறுகிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் சத்துருக்களையெல்லாம் சங்காரம் பண்ணுகிறார். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள் என்று தபோராள் கர்த்தரிடத்தில் ஜபம் பண்ணுகிறாள். தபோராள் பாடுகிற பாடலுக்கு ஒரு நோக்கம் உள்ளது. அவளுடைய பாடலின் நோக்கம் வருமாறு, கானானியர் மீது நடைபெற்ற யுத்தத்தில் இஸ்ரவேல் புத்திரர் ஜெயம் பெற்றதற்காக கர்த்தரை துதிப்பது, மேலும் 20 வருஷங்களாக இஸ்ரவேல் புத்திரர் அனுபவித்த அடிமைத்தனங்களில் இருந்தும் தோல்விகளில் இருந்தும் விடுதலை பெற்றதற்காக கர்த்தரை துதிப்பது, கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்து யுத்தத்தில் பங்கு பெற்ற ஒரு சில கோத்திரத்து ஜனங்களுடைய வீரத்தையும் வைராக்கியத்தையும் புகழ்ந்து பேசுவது, இவர்கள் ஒரு பொதுவான காரணத்திற்காக யுத்தம் பண்ணுவதற்கு தங்களை மனப்பூர்வமாக ஒப்புக் கொடுத்தவர்கள். சில கோத்திரத்தார் இந்த யுத்தத்தில் பங்கு பெறாமல் வீட்டிலேயே இருந்து விட்டார்கள். அவர்களுடைய அவிசுவாசத்தையும் கோழைத்தனத்தையும் கடிந்துரைப்பது, மேலும் தேவனுடைய ஜனங்களுக்கு ஆபத்து வரும்போது தானாக முன்வந்து உதவி செய்யாமல் போனதற்காக அவர்களை கடிந்து கொள்வது. பூமியில் உள்ள 2 தேசங்கள் யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் பரலோகத்தில் இருந்து இஸ்ரவேல் புத்திரருக்காக யுத்தம் பண்ணியதற்காக அவரை மகிமைப்படுத்துவது, இந்த யுத்தத்தில் பங்கு பெறாதவர்களை சபிப்பது, செசராவை தைரியமாய் கொன்ற ஸ்திரியை ஆசீர்வதிப்பது, செசராவினுடைய தாயாரின் ஏமாற்றத்தையும் இயக்கத்தையும் பிரதிபலிப்பது, தேவனுடைய ஜனங்கள் மீது ஆசீர்வாதத்தையும் கர்த்தரை பகைக்கிறவர்கள் மீது சாபத்தையும் கூறுவது, கர்த்தரை பகைக்கிறவர்கள் அழிந்து போவார்கள், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ செழித்திருப்பார்கள், தபோராளும் பாராக்கும் அவர்களோடு கூட செசராவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று தபோராளும் பாராக்கும் பாடுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு கானானியரின் ராஜாவாகிய யாபின் மீது ஜெயம் கிடைத்தது. தபோராளும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த வெற்றியை சந்தோஷமாய் கொண்டாடுகிறார்கள். யுத்தத்திலே சத்துருக்கள் மீது வெற்றி கிடைத்ததினால் இஸ்ரவேல் தேசத்தில் அமைதி உண்டாயிற்று. பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது.